அப்புறம் எல்லாருமே நினைச்சுக்கலாம், என்னது கஷ்டப்பட்டு எதுக்கு தூக்கிட்டு போறீங்க, வீல் சேர் வாங்கினா அதுக்கு வந்து நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. நம்ம வீட்டுக்கு பாருங்க இந்த வாச கழிப்பு எப்படி இருக்கு பாருங்க, இப்படி இருந்தா எப்படிங்க? இப்ப நான் இந்த இடம் பார்த்தே பாருங்க, இந்த கேப் பத்தே பத்தாது, அப்ப வந்து உன்ன செவருக்கு இடிக்கணும். இந்த கேப் எப்படிங்க வீல் சேர் உள்ள இது உள்ள வரும் போலவே வழி நடத்தி சேயாக என்னை ரசித்தாயே, நான் போகின்ற வழித்தடம் எங்கும் நீ கூடை பிடித்து வந்தாயே, உலகத்தின் உறவுகள் எல்லாம் உனக்குள்ளே கண்டேனே, என் உலகம் நீதான் என்று கண்மூடி நின்றேனே, இறைவன் தந்த வரம் எனக்கு உன்னை தவிர வேறொன்றும் இல்லை. சிவனே போய் அம்மாவை கூட்டணும், அப்பா எழுப்பி வைக்கிறான், போய் அம்மா கூட்டுப்போ. சீக்கிரம் கூட்டணும், அம்மாவை கூட்டணும், எழுப்பு. என்னண்ணா என்ன வாய் திறந்து பேசு. அப்படின்னா யார் கூப்பிட்டா, யார் கூப்பிட்டா? அப்பா கூப்பிட்டுச்சா? அப்பா சொல்லு, அப்பா சொல்லு, லலிதா சொல்லு, லலிதா சொல்லு, லலிதா சொல்லு. யாருமா கூப்பிட்டுது? அப்பா கூப்பிட்டுச்சா? ஐயோ கொஞ்சிராங்க, என்ன கொஞ்சிராங்கண்ணா, கொஞ்சிராங்கண்ணா. மச்சமா அது, அங்க ஒரு மச்சம் இருக்குங்க, அது பேனு நினைச்சிட்டு ஊர் நினைச்சிட்டு எடுத்துன்னு வரேன். அது மச்சம் அம்மாக்கு, மச்சம் அப்பாவை போய் எழுப்பணுமா? எப்படி எழுப்பணும் அப்பாவை? அப்படி எழுப்பணுமா? எப்படி தூக்கணும் அப்பாவை? அப்படி தூக்கணுமா? அப்பா எப்படி பத்துன்னு இருக்காரு? அப்படி பத்துன்னுக்குறாரா? சிவா போய் எழுப்பலாம் வா, அப்பாவை வா, நானும் சேர்ந்து அப்பாவை எழுப்பலாம் வா, அப்பாவை எழுப்பணுமா. நீ போய் நின்னுக்கோ, அப்பாவை நான் தூக்குறேன். அம்மா அம்மாவை கூட்டினியா? அங்க நின்னுக்கோ, அங்க நின்னுக்கோ, போய் அங்க நின்னுக்கோ, போ அப்படி நில்லு, இருக்க அப்படி நில்லு. அப்பா நீ தூக்குறியா? தூக்கு தூக்கு தூக்கு, புடி அப்பா, புடி அப்பா, புடி புடி பண்ணக்கூடாதா? நீதான் பண்ணுமா? சரி பண்ணு பண்ணு. பாத்ரூம் இல்ல, காலையில நீங்க எழுந்து போன் யூஸ் பண்ணீங்க, இங்க கூட கணத்துல கூட. ஐயோ ரொம்ப அர்ஜென்ட்டாங்கறாங்களே. அதுக்குன்னு போகும்போது பின்னாடியே வருவான், ரொம்ப இதா இருக்கும். வா நான் சீக்கிரவா, அப்பாவுக்கு வருவோம் சீக்கிரவா அப்படின்ட்டு ஒன்னு பின்னாடி வருவா இல்ல முன்னாடி போயிடுவா, அந்த மாதிரி இது.
ரொம்ப அருள்ள குழந்தைங்க ஸ்டீவன். ஆமா தானே அடி தங்கம், மாமாவுக்கு தண்ணி ஊத்தணும், அவ பாருங்க வந்து நின்று நான் தான் அப்பாவுக்கு தண்ணி ஊத்துவன்ட்டு வந்து நின்னுக்கிறான். அதுவும் நடுவுல தூக்கி வைக்க சொல்லி தூக்கி விட சொல்லி ஏந்து நின்னுக்கிறான். அப்படியே நான் கண்டி இடுப்பு மேல உட்கார வச்சுன்னு தண்ணி ஊத்துறேன். ஆஹா யாருக்கிட்டுமே போக மாட்டேன். இடுப்பு மேல எல்லாம் உட்கார வச்சுக்கணும்னா கொஞ்ச நேரம் உட்காந்தா, இப்ப உட்காந்து நின்று இறக்கி விட சொல்றான். சரி தண்ணி ஊத்தலாமா அப்பாக்கு, எப்படி ஊத்தலாம் அப்படி ஊத்துற, தூக்கணுமா இப்ப தூக்கணும். 1.5 வயசு ஆகுதுங்க. நீ போடு சிவானி அப்பாக்கு, போடு தலைக்கீரு, தலைக்கீரு தலைக்கீரு. உன் கையால கீருமா அப்பாக்கு, அது பிஞ்சு கையால தங்கம் கீரடி. முடி கூட மொத்தம் விடுதே வந்துருல. அங்க இருந்தா தானே போறதுக்கு, இல்லாததானே இருக்குது. இறங்கவே மாட்டேன்னா எப்படி சிவனி? அம்மா கிட்ட போயிட்டா சிவனி? சும்மாவே முத்த குத்துறாரு அப்பாக்கு. செம்மையா இது அடி போடுவோம். அதனால வந்து பத்திரமா நான் என் கை இப்ப ஊன்றேன்ல, ஆனா வந்து ஸ்ட்ரென்த் இருக்காது, சும்மா பேலன்ஸுக்காக ஊனிட்டு இருக்கே தவிர மத்தபடி அதெல்லாம் எதுவுமே இல்ல. அப்புறம் எல்லாம் எல்லாருமே நினைச்சுக்கலாம், என்னது இவ்வளவு கஷ்டப்பாரு, இவ்வளவு கஷ்டப்பட்டு எதுக்கு தூக்கிட்டு போறீங்க, வீல் சேர் ஒண்ணு வாங்கிக்கலாம்னு. வீல் சேர் வாங்கலாங்க, வீல் சேர் வாங்கினோம்னா அதுக்கு வந்து நிறைய ப்ரொசீஜர் இருக்கு நம்ம வீட்டில். வீல் சேர் வாங்குறது நீங்க காசு தரேன்றீங்க, சந்தோஷம், நாங்களும் வாங்கிடுவேன். வாங்கிட்ட பிறகு அது வந்து லெட்டினுக்கு இட்னு போறது எல்லாமே ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா வந்து எல்லாமே பிளாட்டா இருக்கணும், எல்லாமே வந்து எந்த ஒரு வீல் சேர் வாங்கிட்டு போனோம்னா வந்து கீழே தான் போகணும். இப்ப டயரு, அந்த டயர் இங்க பாருங்க, இந்த வாசல் கழிப்பு எப்படி இருக்கு பாருங்க. இப்படி இருந்தா எப்படிங்க, இப்ப நான் இருந்தது இப்படி தாண்டி வரேன். இப்போ வீல் சேர் இருந்தா என்ன பண்ணலாம், வீல் சேர் இருந்தா என்ன பண்ணோம்னா அதை தூக்கி வைக்கணும், அதுவும் ரிஸ்க் தானங்க. இப்போ அதுக்குதான் நாங்க ஏன் வாங்காத இருக்கோம், கட் பண்ணி எடுக்கணும், கட் பண்ணி கட் பண்ணி இல்ல. இந்த வாசகால வந்து இப்ப வீடு கட்டுறவங்க யாருக்கும் அது மேஸ்திரிங்களா, அவங்களை கூப்பிடணும், அவங்களுக்கு ஐடியா கொடுக்கணும், இது வாசகால எப்படி வைக்கணும். இங்க ஃபுல்லா பிளாட்டா அப்புறம் வந்து வெளியவும் காட்டுறேன் வாங்க. இல்ல முக்கியமா ஒரு விஷயம் என்ன தெரியுமா, பாத்ரூம் கிட்னு போறது வந்து இங்க வாமா, முக்கியமா ஒரு விஷயம், பாத்ரூம் வீட்டுல போகும்போது அந்த வீல் சேர் இந்த இடம் பத்தே பத்தாது, இந்த கேப் பத்தே பத்தாது. அப்ப வந்து இன்னும் செவருக்கு இடிக்கணும். இந்த கேப் எப்படி வீல் சேர் உள்ள உள்ள வரும், உள்ள வந்து இங்க வாமா, அப்படியே வாமா.
இப்ப வீல் சேர் உள்ள வருதுன்னா இங்க வந்து லெட்டின், இங்க வந்து லெட்டின் இருக்கு, இங்க வந்து நாங்க நார்மலா உட்கார்ந்துருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த கடப்பகல் வந்து பாத்தீங்கன்னா மழை பெய்ஞ்சதுன்னா குளிர் டைம்ல வெளியே குளிக்க வைக்க முடியாது மாமாவை. அதனால இது மேல சேஃப்டியா இது மேல உட்கார்ந்து குளிக்கிறது எவ்வளவு, இது மேல கூடியே இருக்கணும், பிரஷ் பண்றதா அங்க உழுந்துதான் தலை அடிபட்டுச்சு. சொல்லிருக்கீங்க கல்யாணம் ஆகுதுன்னு, இங்க இருந்து பாருங்க இது எவ்வளவு கேப் இருக்கு, இந்த வீல் சேர் உள்ள வரமா அது ஒரு கஷ்டம். அங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பாப்பா வேற அழுதுட்டு இருக்கா என்ன கூப்பிட்டு வாமா வாமான்ட்டு. அது அவ்வளவுதான் பாப்பாவை வந்து விட்டுட்டு அவளை அழ வச்சுட்டு இவ்வளவு வேலை நடந்துன்னு இருக்கு. சரி வாங்க மாமா உள்ள கூட்டிட்டு உட்கார வச்சிருவோம், நீங்களே பாருங்க நான் எப்படி வரேன்னு பாருங்க. இங்க வீல் சேர் எப்படிங்க வரோம், இப்ப நானும் இருக்க கால தாண்டி வைக்கிறேன். அதனாலதான் வாங்காம இவ்வளோ இது பண்றேன், ஏகப்பட்ட செலவு வருங்க. சாப்பாடும் வடிச்சிட்டாங்க, அப்புறம் இங்க பார்த்தா பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. வேறம்மா கத்திரிக்காய் முருங்கக்காய் சாம்பார் வச்சுட்டாங்க அம்மா. இன்னைக்கு ரொம்ப கொஞ்சம் வேலை அதிகம் இல்லம்மா, அது டெய்லி நடக்குது தானே, நம்ம வீட்டுல என்ன நடக்குது தெரியுதுல்ல, நம்ம தான் போட்டுறோமே என்ன நடக்குது நம்ம வீட்டுல என்ன ஏது எல்லாமே டெய்லி நம்ம தான் போடுறோமே, அதுதான் அவங்களுக்கு நம்ம காமிக்கிறோம். சரி நம்ம சாப்பிட்டோமா, இன்னும் இல்ல, ஒரு ஒரு நாளா நம்ம லைஃப் இப்படி போயிட்டு இருக்கு. 12 ஆகுதுங்க. சரி வாங்க நான் அப்படியே டைம் காட்டுறேன் வாங்க. யாரும் சாப்பிடல, அம்மாவும் சாப்பிடல, அம்மானாச்சும் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டாங்க, இன்னும் நான் குளிக்க கூட இல்லை. ஏன்னா அவனையும் பாத்துக்கணும், பாப்பாவையும் பாத்துக்கணும், வேலையும் வந்து செய்யணும்னா லேட் ஆயிடுது. அதனால நான் அவன் வரத்துக்குள்ளே நம்ம இந்த வேலை முடிச்சிடலாம் ஆனா முடிச்சுட்டேன். சரி வாங்க அப்படியே டைம் காட்டுறாங்க, நீங்களே பாருங்க, நீங்களே பாருங்க, டைம் பாருங்க. போய் இந்த தலைவர் குளிச்சுட்டு வந்து ஜாலியா உட்காந்துன்னு இருக்காரு, நேத்து பர்த்டே கொண்டாடினவங்க தூங்கிட்டு இருக்காங்க, இவரு உக்காந்துட்டு இருக்காங்க பாருங்க. டைம் நீங்களே பாருங்க, 12 ஆகுதுங்க, கரெக்ட் டைம் தான் நாங்க சாப்பிடுவோம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே முடிஞ்சது, வீட்டுல சமையல் வேலையும் செஞ்சிட்டாங்க பாப்பா. ஆனா சமையல் வேலை செய்து வீடியோவே எடுக்கலப்பா. இல்ல எப்பவுமே அதே செஞ்சுதான், உங்களுக்கும் பாக்குறதுக்கு போர் அடிக்கல, அதனால வந்து அதை எடுத்து காமிக்கவே இல்லை. ஏன்னா வந்து நம்ம வீட்டுல வந்து மாங்காய் முருங்கக்காய் வளர்த்தேன், கத்திரிக்காய் முருங்கக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் சாம்பார் வீட்டுல வந்து, அப்புறம் வந்து பீன்ஸ் பொரியுங்க. எல்லாருமே சொல்லுங்க பீன்ஸ்ல வந்து தேங்காய் போட்டுதான் நல்லா இருந்திருக்கும்னு சொல்லிங்க. தேங்காய் சாப்பிடலாம், இருந்தாலும் ஜீரணம் ஆகாது, எனக்கு வந்து ஆகாது. நான் சாப்பிட்டா ஏன்னா நான் நடக்கிற மாதிரி நம்ம போய் வெளியேங்கன்னா போய் சுத்துற மாதிரி தான் எனக்கு ஜீரணம் ஆகும். எனக்காகவே சமையல் பண்ற மாதிரி சிலது வந்து போடாம விட்டுருவாங்க, அதனால வந்து வெறும் பீன்ஸ் பொரியல் தான். இதுல வந்து இன்னும் தயிர் ஊத்தி சாப்பிட்டா ஒன்னும் சூப்பரா இருக்கும். நாளைக்கா சாப்பிட்டுக்கலாம், தலைக்கு தண்ணி ஊத்திக்கிறேன். அவளே சொல்லிட்டா வாய மூடிக்கின்னு குடுக்கறதா சாப்பிடுங்கட்டு, குடுக்கறத சாப்பிடணும், அது கொண்டு வாய திறக்கணும். பாப்பா சாப்பிட வைக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப ஈஸிங்க, ஏன்னா நான் சாப்பிட்டா சாப்பிடுவோம். ஆமா தானே, இல்ல இப்ப அவன் தாத்தா கூட கிளம்பணும், அவ இப்ப தாத்தா இருந்தா தாத்தா தோணைங்கிறேன். மாங்காய் பேசிஞ்சு விட்டுட்டா சூப்பர். சரி நீ சாப்பிட்டியா? சோ நானும் சாப்பிடறேன், உங்களை கூட்டிட்டு சாப்பிட்ற, அப்படியே சாப்பிடு, நீ ஒரு வயசு சாப்பிட்டுரு. ஐயோ செருப்பு போட்டவனே இருப்பியா, நான் வரும்போதுன்னா வேணா அப்பாக்கே அப்பாக்கும் அம்மாக்கும் இல்லையா?
இந்த வாசக்காலையும் பாருங்க, தெரியுதா எப்படி இருக்கு? இப்ப வீல் சேர் நம்ம எடுத்துட்டு வரோம் ஒரு ஹாஸ்பிட்டல்ல கூட, அது தெரியும் மேல ஸ்ட்ரெயிட்டா ஏத்திட்டு போட்டு கீழே இறங்கிட்டு அதெல்லாம் நல்லா இருக்கு. இந்த வாசக்கால இருக்கு பாத்தீங்களா, இது இதுல எப்படி நான் எடுத்துட்டு போவேன் நீங்களே சொல்லுங்க. இப்போ ஹாஸ்பிட்டல்னா ஒரே சமமாக இருக்கும், மேலே ஏற்றினோடனே அப்படியே தூக்குன மாதிரி, இதோ இப்போ இது மேலே வந்துட்டே இருக்கா அப்படியே இந்த மாதிரி சமமாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல, ஓகே. நம்ம வாசல் பாருங்க, இங்கே ஒரு பாதி இருக்குது, இங்கே பாதி இருக்குது, அப்படி இதை பாருங்க, இங்கேயும் பாதி இருக்குது, புரியுதுங்களா? அதனால தான் கஷ்டம். அப்படியே அங்கே பாருங்கள், நம்ம வாசல்லையும் பாருங்கள், கோலம் போடுறதுலேயும் அதே மாதிரி தான் இருக்கும். இந்த ஒரு காரணத்துக்கு தான் இன்னும் நாங்கள் வாங்காத இருக்கோம். அப்படி வாங்கினனால ஃபஸ்ட்டு வந்து இடம்லாம் சரி பண்ணிட்டோம், இடம்லாம் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வாங்கினோம். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரேராக இருக்குது வந்து பாத்ரூம் தான், பாத்ரூமில் தான் வந்து வீல் சேர் போகுமா இருந்தாலே தெரியாது. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு காரணத்தினால தான் இன்னும் நாங்கள் வீல் சேர் வாங்கிறதுக்கு ஆல்ரெடி அந்த வாசனை வீல் சேர் வாங்குறதுன்னு எல்லாருமே நீங்களும் தரேன்னு இருக்கீங்க, வாங்கிடலாம். வாங்கிட்ட பிறகு சின்ன சின்ன வீட்டு ஒர்க்கு இதெல்லாம் சமமாக பண்ணிக்கிறது, அப்புறம் வந்து சொல்லப்போனால் வந்து பாத்ரூமில் விஷம் பாத்து வாய்ப்பே கிடையாது. மெயின் ரொம்ப பாத்ரூம் வாய்ப்பே கிடையாது. பாத்ரூம் சுவரை கண்டிப்பாக இடிக்கணும், அப்புறம் வந்து புதுசு வேலை பண்ணணும். அந்த எதிரில் இருக்கிற பாத்ரூமும் ஆல்டேஷன் பண்ணணும், கடப்பாக்கல் எல்லாமே எடுக்கும். எல்லாமே வீல் சேர் வாங்குறது கம்மியில் தானா, இது பண்ணுறது அதிக ரேட் ஆகும். அதுக்குள்ள ஃபஸ்ட்டு சரி பண்ணினா அதுக்கப்புறம் தான் வீல் சேர். ஏன்னா நிறைய பேர் சொல்கிறீங்க நான் செய்கிறேன் நான் இப்போ பாத்ரூம் வேறு எங்கேயுமே பாத்ரூம் கட்டுற மாதிரி இடமே கிடையாது. இதுதான் இடம், இதுதான் இடம், இதை வந்து ஆல்டேஷன் பண்ணுறது மேக்சிமம்ல மக்கி போய் எடுக்க கூடாது. ஏன்னா வந்து உங்களுடைய உழைப்பு எவ்வளவு இருக்கும், இப்ப ஒன்னால வீடியோ பாக்குறதே நீங்க எவ்வளவு வேலையெல்லாம் விட்டுட்டு நீங்க வீடியோ பாப்பீங்க, நாங்க வரணும் எங்களை பாக்கணும்ட்டு நிறைய பேரு இன்னும் வீடியோ போடலையான்னு வேற கேக்குறீங்க. அதனால பாசத்தினாலதான் கேக்குறீங்க, அந்த ஒரு காரணத்துக்கு தாங்க. கடைக்கே கிளம்பணும் தொடர்ந்து உங்களுக்கு வரும். லல்லிமா வளாட்டுதான் இதா வருது. அம்மா போட்டா அம்மா வானவா தாய் போலவே நீ வழி நடத்தி சேயாக என்னை ரசித்தாயே, நான் போகின்ற வழித்தடம் எங்கும் நீ கூடை பிடித்து
குடும்பத்தின் உறவுகள் எல்லாம் உனக்குள்ளே கண்டேனே. என் உலகம் நீதான் என்று கண்மூடி நின்றேனே. இறைவன் தந்த வரம் எனக்கு உன்னை தவிர வேறொன்றும் இல்லை. ஆராரிராரோ நான் இங்கே பாட அன்பே நீ கண்டேன்.